Hello friends, welcome to Amma Samayalare. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா நம்மளோட பாரம்பரியமான தீபாவளி பலகாரம் அதிரசம் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சக்கரை அதிரசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கரெக்ட்டான பாகுபதத்துல அதிரசம் உடையாம ஹார்டா இல்லாம நல்ல சாஃப்ட்டான பெர்ஃபெக்ட்டான சக்கரை அதிரசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சொல்லிருக்க மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த தீபாவளிக்கு உங்களுக்கும் பர்ஃபெக்டான சக்கரை அதிரசம் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி இந்த சக்கரை அதிரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதிரசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு கிளாஸால் அளந்து எடுத்துக்கிறேன். 5 கிளாஸ் அளவுக்கு 1 கிலோ பச்சரிசி வருது. பாருங்கள், நீங்கள் நார்மல் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசியை வந்து ஒரு 2-3 முறை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2-3 முறை கழுவுனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 4 மணி நேரம் போதும், ரொம்ப ஊற வைக்க தேவையில்ல. இப்போ 4 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்ச அரிசி வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு நம்ம காய வச்சுக்கலாம். அரிசி வந்து ரொம்ப காயக்கூடாது, ஃபேன் காற்றுல ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அந்த ஈரப்பதத்தோடு இருக்கணும் அரிசி. பாருங்கள், இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம். கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோன்னா அரிசி நம்ம கையில் கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். இது வந்து கரெக்டான பக்குவம், ரொம்ப ஈரமாக இல்லை, இந்த மாதிரி கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப காயக்கூடாது. இப்போ இதை ஈரமான அரிசியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நமக்கு அரிசி ஈரமாக தான் இருக்கணும், அப்போனா தான் நமக்கு அதிரசம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரிசி மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி மாவும் நல்லா ஈரமாக தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவில் வந்து இப்போது எதுவும் கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு எல்லா அரிசி மாவையும் வந்து நம்ம இப்போ சலிச்சுக்கலாம். நம்ம சலிச்சிருக்க மாவு வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி மேலே வந்து நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்த தேவையில்லை, மேலே மட்டும் அழுத்திக்கலாம். ஏன்னா அரிசி மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி இதை வந்து அழுத்தி வச்சுட்டு இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏலக்காயும் சுக்கும் எடுத்திருக்கோம். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து இன்றைக்கி சர்க்கரை நான் வந்து 3/4 கிலோ சர்க்கரை எடுக்க போகிறேன். கிளாஸில் மெஷர்மெண்ட்டில் வந்து 3/2 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். 3/2 கிளாஸ் சர்க்கரைக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரையில் பாகுபதம் பார்க்குறது தான் இப்போ வந்து நமக்கு முக்கியம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எப்படி பாகுபதம் செக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஊற்றுனோன்னா நமக்கு கிடைக்கணும். பாருங்கள், இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி போகுது. நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வருது சர்க்கரை பாகு. பாருங்கள், இப்போ அப்படியே நமக்கு கையில் வந்து எடுத்தால் ஒரு பால் ஷேப்பில் வரணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து கரெக்டான பக்குவம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் சுக்கு பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நம்ம
கலரி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு கலந்துக்கலாம். ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் எதுவும் கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இதை பாருங்கள், இப்போ இதில் வந்து கட்டிகள் எதுவுமே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து நம்ம வந்து அதிரசம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்து கூட செய்யலாம். பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இது வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சு அதிரசம் செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எல்லாம் மேலே வச்சு நீங்கள் 1 வீக் இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நாள் கழித்து தான் செய்கிறேன். இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு, அப்படின்னா நமக்கு அதிரசம் வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போது மாவை வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் அதிரசம் பொரிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம உருண்டை உருட்டி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்ப மெலிசாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து அதிரசத்தை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, இந்த மாதிரி தான் வரணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான அதிரசம் கிடைக்கும். இப்போது பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதில் இருக்க நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா பூரி மாதிரி உப்பி இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு கரண்டிலையோ வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்துடும். இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட் வச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டான கப்பு எடுத்துக்கோங்க. கப்பு எடுத்துட்டு அதிரசம் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் நமக்கு வந்துடும், அதிரசமும் கரெக்டான ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, அதிரசம் கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா மாவையும் அதிரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பரான சக்கரை அதிரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நான் இதை எடுத்து உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, டக்குன்னு உடையுது. வாயில் வச்சோடனே நமக்கு நல்லா கரையவும் செய்யுது. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த அதிரசம். இதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான அதிரசம் கிடைக்கும். நம்ம சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.